Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிப்பருப்பு வச்சு ஒரு பாயசம் பண்ண போறோம். இந்த பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கடாயில போட்டு அது கரஞ்சிராம அதோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அத நல்லா வறுத்துட்டு அது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிரலாம். அது 10 நிமிஷம் ஊறின பின்னாடி ஒரு குக்கர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி விசில் விட்டுறலாம். ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தா போதும். ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு வெல்லத்தை நுனிக்கி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த எல்லாம் கரஞ்சு வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணலாம். அந்த வெள்ளத்தில் மண் கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பி அதே கடாயை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் போட்டுட்டு அந்த வெள்ளத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு போட்ட பின்னாடி அடிப்பிடிக்கும். ஸோ அடிப்பிடிக்காம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அடிப்பிடிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த பாயசம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச ஸ்மெல் வரும். ஸோ அடிப்பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்திங்கன்னா அந்த பால் சேர்த்தோடனே அந்த பாயசமே ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிடும். ஸோ பாயசம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கு பின்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலேயே நீங்கள் தேங்காய் இருந்துச்சுன்னா அந்த தேங்காயை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த நெய்யிலே வறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பசங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எதுவும் ஆட் பண்ணலை. வெறும் முந்திரி திராட்சை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பாதாம் இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாயாசம், அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாசிப்பருப்பு போட்ட பின்னாடி பாயாசம் அடிப்பிடிக்கும். ஸோ அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த பாயாசம் நல்லா ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு அரை மூடி தேங்காயை நான் திருகி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயாசத்தில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால அந்த பாயசத்துக்கு தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் நம்ம சாப்பிட்றப்போ அந்த தேங்காய் பால் வந்துட்டு நல்ல நமக்கு ஒரு டேஸ்ட்டாக தனியாக எடுத்துக்காட்டும். அதனால தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் ஊற்றணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.